மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலி பதிவில் நாம் 7ஆம் வகுப்பு சமூகவியல் பாடத்தில் பருவம் 3 சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புக்குரிய புத்தக வினாவிடை தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். மற்ற பாடங்களுக்கு உண்டான புத்தக வினாவிடை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அதில் போய் பாருங்கள். மதிப்பீடு: சரியான விடையை தேர்வு செய்க. 1. எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு நுகர்வோர் குறைபாடுள்ள தயாரிப்புக்காக உற்பத்தியாளருக்கு எதிராக புகார் செய்ய முடியாது? விடை: பொருட்களின் தொகுதி எண். 2. உற்பத்தியாளர்களின் முடிவில் இருந்து நுகர்வோர் பல்வேறு சிக்கல்களை எதிர்கொள்கின்றனர். விடை: நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகள். 3. நுகர்வோருக்கு ஒரு பொருள் தயாரிப்பு பற்றிய போதுமான தகவல் வழங்கப்பட வேண்டும். விடை: பொருட்கள் வாங்குவதில் முடிவு. 4. தேசிய, மாநில மற்றும் மாவட்டங்களில் உள்ள நுகர்வோர் நீதிமன்றங்களின் அமைப்பு வணிகர்களின் நியாயமானதை வர்த்தக நடைமுறைகளுக்கு எதிரான நுகர்வோர் குறைகளை ஆராய்வது என அழைக்கப்படுவது. விடை: 3 அடுக்கு அமைப்பு. 5. தரம் குறைவான பிற வெளிப்புற பொருட்களை ஒரு உயர்ந்த தரமான பொருட்களுடன் கலப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை: கலப்படம். ரோம லெட்டர் 2. கோடிச்ச இடங்களை நிரப்புக. 1. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட டேஷ் பொருட்கள், சேவைகள் மற்றும் தகவல்களில் ஈடுபடும் ஒரு சந்தை என்று அழைக்கப்படுகிறது. இதற்குரிய விடை: அமைப்புகள். 2. ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தைகளில் பொருத்தமான டேஷ் அதிகாரிகளால் சில மேற்பார்வை உள்ளது. விடை: அரசாங்க அதிகாரிகளால். அப்படிங்கிறது சரியான விடை. 3. டேஷ் என்பது ஒரு சந்தை கட்டமைப்பை குறிக்கிறது. அதில் முழு உற்பத்தியிலும் ஒரு கட்டுப்பாட்டை கொண்ட ஒரு ஒற்றை தயாரிப்பு அல்லது விற்பனையாளராக இருக்கிறார். விடை: முற்றுரிமை. அடுத்ததாக பார்க்க போகிறது 4. டேஷ் நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகளை சரிபார்க்க நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் மகா சாசனம் என்று கருதப்படுகிறது. விடை: நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம். 3. பின்வருவனவற்றை பொருத்தவும். 1. நுகர்வோர் உற்பத்தி சட்டம். விடை: 1986. சட்டப்பூர்வமான அளவீட்டு சட்டம். விடை: 2009. 3. இந்திய தர நிர்ணய பணியகம். விடை: 1986. 4. அத்தியாவசியமான பொருட்கள் சட்டம். விடை: 1955. அடுத்த ரோம லெட்டர் 4. பின்வரும் கூற்றுக்களை ஆய்க. பொருத்தமான பதிலை தேர்வு செய்க. கூற்று: உள்ளூர் சந்தைகளில் வாங்குபவர்களும் விற்பவர்களும் உள்ளூர் பகுதியை சார்ந்தோர் மட்டுமே. இந்த கூற்று சரிதான். காரணம்: ஒரு சந்தை இயற்கை இடம் அல்லது புவியியல் இருப்பிடத்திற்கு கட்டுப்படுத்தப்படவில்லை. இதுவும் சரிதான். ஆனால் இந்த கூற்றுக்கான விளக்கமானு பார்த்தோம் அப்படின்னா, இந்த கூற்றுக்கான சரியான விளக்கம் இது என்னது அப்படின்னா கிடையாது. அப்போ இதுக்கு உண்டான ஆன்சர் என்னது அப்படின்னா, ஆவணாதான் இதுக்கு உண்டான சரியான விடை. அடுத்ததாக பாருங்கள், ரோமன் லெட்டர் 5 பார்க்க போகிறோம் நம்ம. பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கவும். 1. சந்தை என்றால் என்ன? விடை: பக்கம் எண் 231. புக்கில் 231வது பக்கம் எடுத்தீங்க அப்படின்னா, அதில் கடைசி பேரால் பொருட்கள் அப்படின்னு இருக்கா, இதில் ஸ்டார்டிங்கில் இங்கேருந்து ஆரம்பித்து 1, 2, 3, 4
அழைக்கப்படும். இது வரைக்கும் குறிச்சுக்கோங்க. இது முதலாவது வினாவுக்குரிய விடை. இரண்டு, நுகர்வோர் பாதுகாப்பு விவரிக்கவும். விடை பக்கம் எண் 235. புக்கில் 235வது பக்கம் எடுத்துக்கோங்க. அதில் நுகர்வோர் பாதுகாப்பு அப்படின்னு நமக்கு ஒரு ஹெட்டிங் இருக்கும். அந்த ஹெட்டிங்கில் ஃபஸ்ட் லைன் நுகர்வோர் பாதுகாப்புன்னு ஆரம்பிக்கா, இங்கேருந்து ஆரம்பித்து 1, 2, 3, 4, 5 இந்த 6வது லைன் ஆகும் அப்படின்னு வரைக்கா, இது வரைக்கும் குறிச்சுக்கோங்க. இது இரண்டாவது வினாவுக்குரிய விடை. மூன்று, நுகர்வோரின் உரிமைகளை பட்டியலிடுக. விடை பக்கம் எண் 236. அதில் நமக்கு ஒரு கட்டம் கொடுத்துருப்பாங்க 136வது பக்கத்தில். அந்த கட்டத்தை தான் மொத்தமாக நமக்கு 8 பாயிண்ட் உண்டு. இந்த 8 பாயிண்ட்டுமே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, 3வது க்வெஸ்சனுக்கு உண்டான ஆன்சரை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா எழுத போகிறோம். அப்போ 8 பாயிண்ட்டையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா குறிச்சுக்கோங்க. அடுத்ததாக 4வது க்வெஸ்சன், நுகர்வோர் நீதிமன்றங்களின் பங்கு பற்றி விவாதிக்கவும். விடை பக்கம் எண் 238 மற்றும் 239வது பக்கத்தில் இருக்குது. ஃபஸ்ட்டு எல்லாரும் 238வது பக்கத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. 238வது பக்கத்தில் இந்தியாவின் நுகர்வோர் நீதிமன்றம் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும். அந்த ஹெட்டிங்கில் ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் குறிச்சுக்கோங்க. அப்படியே அடுத்த பக்கம் வந்தீங்க, சாரி அதே பக்கத்தில் கீழே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா, மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையம் ஒரு ஹெட்டிங் இருக்கும். அந்த ஹெட்டிங்கில் ஸ்டார்டிங்கிலேருந்து இது வரைக்கும் குறிச்சுக்கோங்க. அடுத்ததாக அதுக்கு கீழே மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் இருக்கும். அதில் இங்கேருந்து ஆரம்பித்து பக்கம் நம்பர் 239வது பக்கம் எடுத்துக்கோங்க. அதில் எது வரைக்கும் அப்படின்னா, இது வரைக்கும் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா குறிச்சுக்கோங்க. இது 4வது கேள்விக்குரிய விடை. அடுத்ததாக 5வது க்வெஸ்சன், சந்தைகளின் வகைகள் மற்றும் அதன் செயல்பாடுகளை பற்றி எழுதுக. விடை பக்கம் எண் 232. 232ல் உள்ளூர் சந்தைன்னு ஹெட்டிங் பார்த்தீங்களா, அந்த ஹெட்டிங்கில் ஸ்டார்டிங்கில் இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் குறிச்சுக்கோங்க. அடுத்ததாக பிராந்திய சந்தைகள் அப்படின்னு ஹெட்டிங் இருக்கா, அந்த ஹெட்டிங்கில் இங்கேருந்து ஆரம்பித்து பக்கம் நம்பர் 233வது பக்கத்தில் இது வரைக்கும் கூறிங்க. அடுத்ததாக தேசிய சந்தைகள், இதை முழுவதும் நினச்சிக்கோங்க அப்படின்னா குறிச்சுக்கோங்க. சர்வதேச சந்தைகள், இந்த பாயிண்ட் முழுவதும் நினச்சிங்க அப்படின்னா குறிங்க. அடுத்ததாக நேரத்தின் அடிப்படையில் அப்படின்னு ஹெட்டிங் போட்டு, மிக குறுகிய கால சந்தைன்னு ஹெட்டிங் போட்டு இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் குறிக்க போகிறீங்க. அடுத்ததாக நீண்ட கால சந்தைன்னு ஹெட்டிங் போட்டு இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் குறிக்க போகிறீங்க. அடுத்ததாக பரிவர்த்தனை அடிப்படையில் சந்தை அப்படிங்கிற உடனடி சந்தைன்னு இருக்கா, இதில் இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் அப்படியேவும் எதிர்கால சந்தைன்னு இருக்காப்பா, இதை ஃபுல்லாக குறிச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒழுங்குமுறை அடிப்படையில் அப்படின்னு இருக்கும், அதில் இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா குறிச்சுக்கோங்க. அப்படியே அடுத்த பக்கம் பக்கம் நம்பர் 234வது பக்கம் இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் திரும்ப, அடுத்ததாக போட்டியின் தன்மை அடிப்படையில், இதில் இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் குறிங்க. அடுத்ததாக அடுத்த ஹெட்டிங்கில் இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் குறிச்சுக்கோங்க. அப்போ இது ஃபுல்லாமே எந்த க்வெஸ்சன் அப்படின்னா 5வது க்வெஸ்சனுக்கு உண்டான ஆன்சர். நான் திரும்ப ஒரு தடவை உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து என்ன செய்கிறேன் அப்படின்னா காமிக்க, நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, ஒரு தடவை விட்டு போயிருந்தது அப்படின்னா அதை பார்த்து நீங்கள் தரவா தெளிவாக என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா குடிச்சுக்கோங்க. 5வது க்வெஸ்சனுங்கிறது கொஞ்சம் பிக் க்வெஸ்சன், கொஞ்சம் நிறையா படிக்க வேண்டிய ஹெட்டிங்கே நமக்கு எக்கச்சக்கம் இருக்குது. ஸோ அதை நல்லா தரவா என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. நம்ம அனைத்து பாடத்துக்கு உண்டான புத்தக வினாவிடை மற்றும் கணித பாடத்துக்கு உண்டான பயிற்சி கணக்கு உண்டான ஆன்சரை நம்ம சேனல் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அதை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, இல்லாட்டா நம்ம வீடியோவில் கூட ப்ளேலிஸ்ட்டில் போய் நினைச்சிங்க அப்படின்னா பாருங்கள். இந்த வீடியோ பயனுள்ள வகையில் இருந்தால் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.